வணக்கம், இது உங்கள் எம்எஸ் சின்னசாமி சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரண்ட்டில் ஒரு பாக்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா. இந்த ஒரு பாக்ஸோடைய நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தெரியும், இது வந்து டெஸ்ட் கிளாம்ப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பெரும்பாலும் வந்து எங்கே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மோட்டார் காயில் கட்டுறாங்க இல்லைங்களா, மோட்டார் காயில், ஃபேன் காயில், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் காயில், இந்த காயிலெலாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு லேம்ப் பாக்ஸ் ஆனது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த சர்வீஸ் சென்டரில் கண்டிப்பாக அந்த சபர்சல் மோட்டர் காயில் டெஸ்ட் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக அந்த ஒரு பாக்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இருக்காது. அதே சமயம் வந்து ஃபேன் காயிலெலாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து டெஸ்ட் ஆனது பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஒரு பாக்ஸ் ஆனது எப்படி வந்து மேக்கிங் பண்ணுறது தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எம்சிபி ஆனது கொடுத்துருப்போம் இல்லையா. இந்த எம்சிபி ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பவர் ஆனது வந்துடும். இப்போ வந்து இண்டிகேட்டர் ஆனது எரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இடத்துல இந்த லேம்பை கீழே வந்து ஒரு சுவிட்சான ஷாக்கெட் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து போட்டோம் அப்படின்னா இப்போ இந்த பவர் ஆனது வரும். இப்போ இந்த ரெண்டு வயர் வந்து இருக்கு இல்லையா, இது ரெண்டு டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லேம்ப் ஆனது எரிய ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இந்த எரியர் லேம்ப் இந்த ரெண்டு வயரை வச்சு தான் நான் காயில் ஆனது டெஸ்ட் ஆனது பண்ண போகிறோம். ஓகேவா, ஆல்ரெடி நான் வந்து ஃபேன் காயில் எப்படி டெஸ்ட் பண்ணுறது லேம்பில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்டு வரும், இந்த ஐகார்டு கிளிக் பண்ணி கூட அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துக்கலாம். அதை பார்த்தீங்க அப்படின்னா காயிலில் எப்படி இந்த ரெண்டு வயரை வச்சு டெஸ்ட் பண்ணுறது வந்து அதில் வந்து ஈஸியாக வந்து சொல்லியிருப்பேன். இப்போது இந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு பாக்ஸ் ஆனது ஈஸியான முறையில் எப்படி வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் உள்ள லூப்பிங் கனெக்ஷன், நெக்ஸ்ட் அந்த ஒரு இன்கண்டிஷன் லேம்ப் சீரீஸ் கனெக்ஷன் எல்லாம் வந்து எப்படி வந்து பண்ணுறது வந்து மூலமா வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த சீரீஸ் கனெக்ஷன் லேம்ப் பாக்ஸ் ஆனது செய்கிறதுக்காக என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் தேவை ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்த ஒரு பாக்ஸ் ஆனது பார்த்தோம் அப்படின்னா 8x6 ஸோ இதோடைய சைஸு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எத்தனை சுவிட்சு எத்தனை ஷாக்கெட் போட போகிறோம் அப்படின்னா, ரெண்டு சுவிட்சு, ரெண்டு ஷாக்கெட்டு, ஒரு ஹோல்டர், ஒரு எம்சிபி, ஒரு இண்டிகேட்டர். ஸோ இதில் இவ்வளோ தான் வந்து போட போகிறோம். இதில் வந்து ஒன் சுவிட்சு ஒரு ஷாக்கெட் மட்டும் நம்ம ஹோல்டர் கனெக்ஷன் வந்து சீரியஸ் பண்ண போகிறோம், மற்றது வந்து காமன் தான் நம்மளுடைய வீடுகளில் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ எம்சிபி கனெக்ஷன் இண்டிகேஷன் வந்து பவர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு 5 amps சுவிட்சு. ஓகே, ரெண்டு 5 amps சுவிட்சு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர் பவர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மினி எம்சிபி, இந்த எம்சிபியோட ஆம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3-pin டாப்பு. ஸோ பவர் வந்து கனெக்ஷன் பண்ண முடியலைங்களா, அதற்கான ஒரு 3-pin டாப்பு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹோல்டர். இந்த ஒரு ஹோல்டர் ஆனது நம்ம அடியில் இருக்கிற கேப்பை கழட்டிட்டு மேலே கிறத மட்டும் தான் போட போகிறோம், அதையும் வந்து பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வந்து ஷாக்கெட். ஓகே, இந்த ஒரு ரெண்டு ஷாக்கெட்டும் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அடுத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்கண்டிஷன் லேம்ப், அதாவது இது குண்டு பல்புன்னு சொல்லுவோம். இதில் தான் டெஸ்டிங், எந்த ஒரு டெஸ்டிங் பண்ணாலும் இதில் தான் அக்யூரேட்டாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-pin டாப்பு. ஸோ இந்த டாப்பில் தான் சீரியஸ் கனெக்ஷன் இணைச்சி டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதையும் நம்ம வந்து அப்புறம் வந்து பார்க்கலாம். அடுத்த வந்து பார்க்கக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ. ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து தெரியும் நம்மளுக்கு வந்து, சுவிட்சிலேயே நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க, இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வந்து பார்க்கக்குள்ள ஃபேஸ் அண்ட் நியூட்ரல், நெக்ஸ்ட் வந்து எர்த் கொடுப்பதற்காக கொஞ்சம் வந்து வயரானது எடுத்திருக்கேன். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்டு வந்து ஃபேஸு, ரெட்டு ஃபேஸு, பிளாக் வந்து நியூட்ரலு, நெக்ஸ்ட் வந்து க்ரீன் வந்து எர்த்து. அடுத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.5 3-core கேபிள். ஸோ அந்த ஒரு கேபிள் ஆனது ஒரு 3 meter நம்மளுக்கு வந்து இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா கனெக்ஷனுக்கு நம்ம வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சுவிட்சு அந்த ஷாக்கெட் ஓல்டர் எம்சிபிலாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதற்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளேட்டை வந்து கழட்டிக்கலாம். ஓகே, பிளேட் ஆனது நம்ம வந்து கழட்டியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்சு ஒரு ஷாக்கெட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அந்த சுவிட்சில் நம்ம வந்து வழக்கமாக சொல்கிறது போல் ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் நான் வந்து பண்ணியிருந்தேன்.
ஸோ அந்த சுவிட்சில் ஒன் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஒன் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அது வந்து நேராக வைக்கணும். இந்த ஒன் சிம்பிள் தான் நம்மளுக்கு வந்து ஆன் அப்படின்றதுக்காக இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒன் சிம்பிள் இருக்குது இல்லையா, இது ஓகே. ஒன் சுவிட்சு ஒரு ஷாக்கெட், ஒன் சுவிட்சு ஒரு ஷாக்கெட் இணைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இண்டிகேட்டர், நெக்ஸ்ட்டு வந்து எம்சிபி, அடுத்தது ஓல்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்சிபி. ஸோ இந்த எம்சிபியும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்டர் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஓல்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பாடி வந்து கழட்டிடலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது. இப்போது இந்த இடத்துல இந்த மேலக்கருடைய கேப் வந்து கழட்ட போகிறோம். நீங்கள் வந்து சுவிட்ச் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் வந்து கட் பண்ணிக்காங்க. இந்த ஒரு ஹோல்ஸில் மேலே ஓல்டர் வச்சிங்கன்னா பெருசாக தெரியும். இது வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து உள்ளே போய் உட்காந்துக்கும், நல்லா டீசெண்டாகவும் இருக்கும். ஓகே, எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே வந்து டைட்டு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்சிபிக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ தான் ஒன்று மிஸ் ஆகிட்டுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஒன்று மட்டும் போட்டு விடலாம். ஓகே, இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட்டர், சாக்கெட் அண்ட் சுவிட்ச் எல்லாமே நம்ம வந்து டைட்டு வச்சாச்சு, பர்ஃபெக்டாக. இப்போ வந்து கனெக்ஷன் எப்படி கொடுக்குறத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் லைனில் நம்ம வந்து கொடுத்துடலாம். இந்த ஃபேஸ் லைன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த எம்சிபியில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், லோடு. ஸோ இந்த இடத்துல எம்சிபியில் ரெண்டு கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் வந்து ஃபேஸ் தான் கொடுக்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல லோடுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, லோடு அப்படின்னா இந்த லோடு எடுத்து வந்து இந்த யூசஸ்க்கெலாம் நம்ம அதை கொடுக்க போகிறோம். சுவிட்சிலேருந்து ஷாக்கெட் இதை தான் வந்து லோடுன்றோம். ஒரு இடத்துலேருந்து மின்சாரத்தை ஒரு இடத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் லோடுன்றோம். இங்கே இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து லோடு கனெக்ஷன். அப்போ வந்து லோடு அப்படின்னா இதிலிருந்து தான் நம்ம வந்து ஃபேஸை வந்து எடுக்க போகிறோம். இது வந்து டைரக்ட் கனெக்ஷன், இபி சப்ளைலேருந்து டைரெக்ட் எடுக்க போகிறோம். அதை அப்படி கொடுக்க வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் லைனுக்காக நம்ம வந்து ரெட் ஒயரை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா லோடு கனெக்ஷன் வந்து எடுத்து இப்போ நம்ம சுவிட்சோட ஃபேஸ் லைனில் இணைக்க போகிறோம். ஸோ அந்த மேல் சைடு இந்த சுவிட்சு வந்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த சுவிட்சில் இந்த மேல் சைடில் வந்து ஃபேஸ் இதில் வந்து இணைச்சிக்க போகிறோம். ஓகே, ஒரு சுவிட்சுக்கு நம்ம ஃபேஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் ஒரு சுவிட்ச் இருக்குது, இதுக்கு நம்ம வந்து ஃபேஸ் வந்து கொடுக்கலாம்.
ஓகே, இப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா எம்சிபியில் இருந்து லோடிலிருந்து சுவிட்சு இரண்டு சுவிட்சுக்கு வந்து ஃபேஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட்டருக்கும் ஃபேஸ் ஆனது கொடுக்கணும். ஸோ இண்டிகேட்டர் டைரக்ட் கனெக்ஷன் தான் பண்ண போகிறோம், இபி இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இப்போது இதிலிருந்து இந்த இண்டிகேட்டர் ஒரு கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஓகே, இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் லைன் எல்லாமே நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஒரு சுவிட்ச் வந்து இருக்கு இல்லையா, இப்போது இந்த ஒரு சுவிட்சிலிருந்து இந்த ஷாக்கெட் கண்ட்ரோலுக்கு நம்ம காமனாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நம்மளோட வீடுகள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த ஒரு சுவிட்சு இந்த ஷாக்கெட் வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த சுவிட்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த ஓல்டர் சீரீஸ் கனெக்ஷன் வந்து போக போகுது. ஸோ இப்போ இதற்கான லைன் வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் கண்ட்ரோலில் இருந்து இங்கே ஒரு ஷாக்கெட் லைனுக்கு வந்து கொடுக்க போகிறோம். இந்த வயரானது கொடுக்கும்பொழுது தான் ஷாக்கெட்டில் எல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த எல்எல் இணைச்சி அப்படி இந்த பின்னுக்கு வந்து கொடுக்க போகிறோம். இதில் கொடுத்து அப்படி இதுக்கு வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து த்ரீ பின்னாக வரும், அதில் உங்களுக்கு சிரமம் இல்லை. இதை டெஸ்ட் லேம்ப் போட்டு செக் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஃபோர் பின்னை வந்து வாங்கியிருக்கேன். ஓகேவா, இது வந்து ஃபோர் பின் எதற்காக அப்படின்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த ஒரு டூ பின் டாப் வந்து இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம இந்த ஃபோர் பின்னில் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணக்குள்ள இந்த ஆப்போசிட் லைன் கொடுக்குள்ள நம்ம டெஸ்ட் பண்ணக்குள்ள இப்படி போட்டும் டெஸ்ட் பண்ணிக்கலாம், அதே சமயம் இப்படி போட்டும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதற்காக தான் நான் வந்து இந்த ஃபோர் பின்னை வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ஷாக்கெட்டின் வந்து நீங்கள் வீட்டு கனெக்ஷன் பண்ணால் கூட கண்டிப்பாக இது கூட வாங்கி வச்சுக்கலாம். ஆப்போசிட் கனெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படினாலும் மாற்றி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த சுவிட்சில் இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் லைன் எடுத்து இந்த எல் என்ன சொல்லக்கூடிய இந்த சிம்பிள்ஸில் இந்த லைன் கொடுத்து இந்த வயருக்கு அப்படியே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். ஸோ இதில் வந்து ஃபேஸ் ஆன் கொடுத்தோம். ஸோ ஃபேஸ்லேருந்து இந்த ஷாக்கெட்டுக்கு பாயிண்ட் கனெக்ஷன் கொடுப்பதற்காக இப்படி வந்து கொடுத்து ஸோ இந்த ஃபோர் பின் வந்து ஆப்போசிட் வந்து ஃபேஸ் ஆனது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரல் கனெக்ஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ அதற்காக பிளாக் கலர் வயர் வந்து எடுத்துருக்கோம். இப்போ நியூட்ரல் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோல்டர்லேருந்து இந்த ஹோல்டருக்கு ஒரு நம்ம ஒரு நியூட்ரல் ஒன்று கொடுக்கணும், அது கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இண்டிகேட்டருக்கு ஒரு நியூட்ரல் வந்து கொடுக்கணும், இந்த இடத்துல இட்டு வரலாம். ஓகே, இப்போது இந்த நியூட்ரல் வந்து எங்கே எட்டு வந்துட போகிறோம் அப்படின்னா இந்த ஷாக்கெட்டுக்கு வந்து நியூட்ரல் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல என் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ஷாக்கெட்டில் என். ஸோ இதிலிருந்து இதுக்கு வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோல்டர்லேருந்து இங்கே ஒரு நியூட்ரல் ஒன்று கொடுத்தோம் இல்லையா, இதிலேருந்து எடுத்து ஷாக்கெட்டுக்கான நியூட்ரல் வந்து கொடுத்துட்டோம். இந்த இடத்துல நியூட்ரலுக்கான நம்ம மெயின் கேபிள் கொடுக்குள்ள ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கொடுக்கணும், அது அப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் நம்ம ஹோல்டருக்கான சீரீஸ் கனெக்ஷன் ஆனது நம்ம வந்து பண்ண போகிறோம். சீரீஸ் கனெக்ஷன் வந்து எப்படி வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சுவிட்ச் கண்ட்ரோலோடைய ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து ஸோ இந்த இடத்துல வந்து எல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த எல்எல் எடுத்துகிட்டு வந்து இது வந்து இணைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஓல்டரோட இந்த ஒரு கனெக்ஷன் ஓல்டர் வந்து இன்னொரு லைன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த என்ன்ற சிம்பிளை இதில் வந்து பண்ணியிருப்போம். இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சு. இப்போது இந்த சுவிட்ச் கண்ட்ரோல்லேருந்து இப்போ எல் என்ன சொல்லக்கூடிய சிம்பிள்ஸு கொடுத்துடலாம்.
இப்போ இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே வந்து கொடுக்க போறோம். இப்பொழுது நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா இந்த சுவிட்ச் பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் வயர் ஆனது ஃபேஸ் லைன் கண்ட்ரோல் ஆனது சாக்கெட்டுக்கு நம்ம வந்து கொண்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு லைன் இருக்கு என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா இது வந்து சீரிஸ் கனெக்ஷன். இப்போ இந்த ஹோல்டர்ல மற்றொரு லைன் வந்து இருக்கு இல்லையா, இது எடுத்துட்டு வந்து சோ இந்த ஒரு கனெக்ஷன்ல இதுல வந்து இப்படி வந்து ஷார்ட் பண்ண போறோம். அது வந்து கொடுத்துறலாம். நல்லா வந்து பாருங்கள், இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். இந்த ஹோல்டர் எட்டு வந்து இந்த கனெக்ஷன் வந்து கொடுத்தோம், அதாவது என் நியூட்ரலில் தான். ஆனால் நியூட்ரலுக்கு இங்கே பிளாக் கொடுத்துருக்கீங்க, ஏன் ரெட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு உங்களுக்கு சந்தேகம் வரும். ஹோல்டருக்கு ஆல்ரெடி நியூட்ரல் கொடுத்தாச்சு, அடுத்தது ஃபேஸ் தான் கொடுக்கணும். அப்போது வந்து இந்த இடத்துல சீரியஸ் கனெக்ஷனில் மட்டும் நீங்கள் வந்து இதில் கவனிக்கணும். உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் ரெட்டே நான் வந்து கொடுக்குறேன். இந்த எட்டு வந்து இதில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா முடிஞ்சு, கண்டிப்பாக ஃபைனலாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் பர்ஃபெக்டாக கனெக்ஷன்ஸாக அது முடிஞ்சாச்சு. இப்போது இந்த ஹோல்டரோடைய சீரிஸ் கனெக்ஷன் இந்த சுவிட்ச் போட்டு இந்த ஃப்ளக் பாயிண்ட்ஸ் வரையும் சீரிஸ் கனெக்ஷன் லைட் போட்டு செக் பண்ணலாம். லைன் நடந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு சுவிட்ச் அண்ட் ஷாக்கெட் ஆனது இது காமன், நம்மளுடைய வீடுகளில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு சுவிட்ச் அண்ட் ஷாக்கெட். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கேபிள் கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இந்த கேபிளை இழுத்தாச்சு. இப்போ இந்த கேபிளுக்கானது உள்ளே வேலையை நம்ம வந்து யூஸ் பண்ணக்குள்ளே இதாகும், அதனால் வந்து டேக் ஆனது போட்டுக்கலாம். இந்த டேக் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்க மாட்டேன். ஓகே, இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேபிளில் ஃபேஸுக்கு வந்து ரெட்டு, நியூட்ரலுக்கு வந்து பிளாக்கு, இந்த இடத்துல வந்து எல்லோ அண்ட் கிரீன் கலந்து இருக்கு இல்லையா, அதை தான் வந்து எர்த்து. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு எர்த் கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரிஸ் கனெக்ஷனில் எர்த்து தேவைப்படாது, இருந்தாலையும் கொடுத்து விட்டுடலாம். ஓகே, இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா எர்த்துக்காக இந்த கேபிள் இந்த ஒரு க்ரீன் கலர் வயரை வந்து இருக்கு இல்லையா, இது வந்து எடுத்து கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா எர்த்து கனெக்ஷன் ஆனது இணைச்சாச்சு. இந்த ஷாக்கெட்டோட பெரிய பின் வந்து இருக்கும், அதில் வந்து எர்த்து ஆனது இணைச்சாச்சு. இப்போ வந்து நியூட்ரல் வந்து இணைக்கணும். ஸோ நியூட்ரல் வந்து எங்கே இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஹோல்டரில் இங்கே கொடுத்துருக்கோம், இங்கே கொடுத்துருக்கோம், நம்ம நியூட்ரல் எங்கே கொடுத்துருக்கோமோ அந்த பிளாக் கலர் வயரில் அதோட இந்த பிளாக் கலர் வயரை வந்து இணைச்சிட போகிறோம். ஸோ அதற்காக இந்த இடத்துல வந்து கழட்டிக்கலாம். கேபிள்ந்து வரக்கூடிய நியூட்ரல் இணைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் லைன் இருக்குது. ஸோ ஃபேஸ் லைனாக தான் எம்சிபியில் இந்த சைடு வந்து இணைக்க போகிறோம். ஓகேவா, இது இணைச்சோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து முடியுது. ஓகே, இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கனெக்ஷன் லூப்பிங் கனெக்ஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து முடிச்சாச்சு. இப்போ பாக்ஸ் ஆனது க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே பாக்ஸ் ஆனது நமக்கு ரெடி ஆயிச்சு எல்லா ஸ்க்ரூ ஆனது போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படினா இந்த கேபிளோட மற்றொரு முனையில 3 பின் டாப் ஆனது இணைச்சிரலாம் இந்த கேபிளோட இந்த ஒரு முனையில இந்த ஒரு 3 பின் டாப் ஆனது இணைச்சிட்டோம் அப்படினா பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிரும் ஓகே இப்போழுது இந்த ஒரு PVC பிளாஸ்டிக் வந்து இந்த கேபிளுக்குள்ள வந்து விட்டுறலாம் இது வந்து வயர் வந்து அடிபடாம இருக்கிறதுக்காக வந்து கொடுக்குறாங்க ஓகே சோ இது வழியாக வந்து உள்ள விட்டு சோ இது எதற்காக அப்படினா நம்ம வந்து உள்ள வந்து டாக் போட்டோம் இல்லையா அந்த மாதிரி வந்து இங்க ஒரு சிஸ்டம் இது வயர் வந்து அழுத்தி பிடிச்சுங்க நம்ம யூஸ் பண்ண வயர் ஆடாம கட் ஆகாம இருக்கும் அதற்காக ஓகே இப்போழுது நாம வந்து டைட் ஆனது வச்சுக்கலாம் ஓகே வயர் ஆனது இப்ப நமக்கு டைட் ஆயிடுச்சு இப்போ நாம இந்த இடத்துல ஃபேஸ் ஆன் நியூட்ரல் நெக்ஸ்ட் வந்து எர்த் வந்து கொடுக்கணும் இப்ப அது வந்து பார்த்தறலாம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படினா ஆல்ரெடி நான் சொல்லி இருக்கேன் ஒரு வீடியோல இருந்தால இந்த ஒரு வீடியோல நான் சொல்லி So in the other நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல L அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்கங்கள அந்த LL வந்து red color wire வந்து ஜாயின் பண்ணோம் அதாவது ஃபேஸ் இந்த இடத்துல வந்து NN அப்படி இருக்குல்ல அதுல வந்து நியூட்ரல் அதாவது black வந்து ஜாயின் பண்ணோம் இதுல வந்து எர்த் இந்த green வந்து ஜாயின் பண்ணிரணும் சரிங்களா Face and neutral, earth, எல்லாமே me kurta chi, for the cap port close panikla. Okay, எல்லாமே me வந்து the forfeita nam on the mudichachi, for the lamp on the other than the port clan. Okay, ipod the check panda the kumunadi, the two pin top ergulia, easily on the wire on the giant mono. So, இதுல வந்து ரெண்டு வயர் ஆனது இதுதான் வந்து டெஸ்டிங் பண்றது இதுதான் வந்து முக்கியமானது இந்த ரெண்டு வயர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்2 pin top wire connection ஆனது பண்ணியாச்சு இப்போ இங்க வந்து டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு end வந்து இருக்கும் இல்லையா இது வந்து கட் பண்ணிரலாம் two pin top ரெடி பண்ணியாச்சு ஓகே இப்போழுது வந்து பார்த்தோம் அப்படினா நம்ம வந்து டெஸ்ட் ஆனது பண்ணிரலாம் இப்போ இந்த 3 pin top வந்து நம்ம பவர் சப்ளைல வந்து ஆட் பண்ணிரலாம் So power ஆனது நம்ம வந்து கொடுத்தாச்சு இப்போ இந்த MCB ஆனது ஆன் பண்ணலாம் சோ MCB ஆன் பண்ண உடனே நமக்கு power ஆனது வந்துருச்சு இப்போ வந்து இந்த லாம்ப் வந்து எரியதா அப்படினு சொல்லி செக் பண்ணலாம் நெக்ஸ்ட் இதுலயும் power வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் சோ இதுக்கு மெயின் கான்செப்ட் இந்த ஒரு 2 pin topல நம்ம அதாவது காயில் செக் பண்றதுக்காக சீரிஸ் கனெக்ஷன்ஸ்ல இப்போ இந்த லைட்டுக்கு இதுதான் நமக்கு வந்து ஷாக்கெட் சீரிஸ் கனெக்ஷன்ஸ் Okay, இப்ப சுவிட்ச் ஆனது போடலாம் போட்டு இப்ப இத ரெண்டு டச் பண்ணோம் அப்படினா லைட் எரியும்
ஸோ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக லைட் வந்து எரியுது. இப்போது இந்த ரெண்டு எண்டை வச்சு தான் நம்ம வந்து நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணலாம். ஃபேன் காயில் டெஸ்ட்டு, நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் டெஸ்ட்டு இதெல்லாம். இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காக இந்த ஒரு காயில் வச்சு உங்களுக்கு டெஸ்ட் காமிக்கிறேன். இப்போ அந்த காயில் வந்து ரெண்டு வயர் வந்து இருக்கு இல்லைங்களா, உள்ள காயில் வரக்கூடிய ப்ரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங் சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ இந்த ரெண்டு லைனில் இந்த காயில் நல்லா இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது போல் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த காயிலில் ஒரு வயர்லேருந்து இன்னொரு வயருக்கு செக் பண்ணுறோம். ஸோ அந்த காயில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய காயில். ஸோ இது மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபேன் காயில், இந்த மாதிரி வந்து மோட்டார் காயில், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க சர்வீஸ் சென்டரில், இந்த மாதிரி ஒரு போர்டை வச்சு தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இதே சமயத்தில் ஒரு ஞாபக மறைதில் நம்ம இந்த ஃப்ளக்குகள் போட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிபி வந்து ட்ரிப்பாகி கீழே விழுந்துடும். இந்த எம்சிபி ஆனது ஆஃப் பண்ணி விட்டுரும், டக்குன்னு வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். இது ஆஃப் பண்ணதோ இல்லையோ, உங்களுடைய வீடுகளில் வந்து ரூம் கண்ட்ரோல் எம்சிபி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அங்கே ட்ரிப் ஆயிரும். இல்லை வந்து கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ட்ரிப் ஆயிரும். ஏன்னா வந்து அந்த ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும்தான் இந்த ஒரு எம்சிபியை வச்சுருக்கு. ஏன்னா எம்சிபி இல்லை அப்படின்னா இது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டுரும். ஏன்னா வந்து இது வந்து சீரியஸ் கனெக்ஷன் பல்புக்காக வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து இது வந்து நம்மளுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய லைன். ஸோ ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் டச் ஆனால் என்னாகும், ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும். அதுக்காக தான் இந்த ஒரு எம்சிபி ஆனது இருக்குது. அப்படி ஞாபகம் மறைதல் நீங்கள் வந்து போட்டால் கூட இங்கே வந்து உங்களுக்கு வந்து ட்ரிப் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஓகே, இப்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லேம்ப் கனெக்ஷன் பாக்ஸ் ஆனது எப்படி வந்து மேக்கிங் பண்ணுறது முழுமையாக வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்க குறிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமது சேனலை புதியதாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வருகின்ற பெல் சிம்பிளை டிக் பண்ணி மேலால் செலக்ட் பண்ணிக்காங்க. நாங்கள் எப்போ வீடியோ கொடுத்தாலும் கூட மொபைலுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ வரும். இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து தெரிவிங்க. ஓகே, நன்றி.